சில வேலைகள்லாம் முக்கியமான வேலைகள் தான், ஆனால் செய்கிறதுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் எப்படி சார் ஹேண்டில் பண்ணுறது? அதுங்க, இது நம்ம மனசுக்கு பிடிக்கல, அந்த வேலையில் எனக்கு பெரிய நாட்டம் இல்லை. ஆனால் மனசுக்கு பிடிச்ச ஒரு வேலை இருக்குது, அந்த வேலையை செஞ்சால் மெய் மறந்து இருப்பேன். ஆனால் இந்த மனசுக்கு பிடிச்ச வேலையினால ஒரு பிரயோஜனமும் இல்லை, மனசில் திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மனசுக்கு பிடிக்கல, எனக்கு பெரிய இதில் நாட்டம் இல்லை, ஆனால் அதுதான் தேவையானதாக இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே என்ன கேட்டிங்கன்னா, நம்ம ஆசைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. எப்பயுமே நீங்கள் ஆசை பக்கம் போனீங்கன்னா, ஆசையினுடைய பின்னாடி அறிவு போச்சுன்னு வச்சிங்களேன், அது நமக்கு வந்து எந்த வெற்றியுமே கொடுக்காது. ஆசை என்பது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ என்ன, இதை ஆசைப்பட்டேன், இதை அறிவுபூர்வமாக செஞ்சேன், தேவைன்னு செஞ்சேன், அடுத்து இந்த ஆசையிலேருந்து இதுக்கு போனேன், இதுக்கு நான் வேலையை செஞ்சேன் அப்படின்னீங்கன்னா, நமக்கு வந்து பல சிக்கலில் போய் மாட்டிக்குவோம். ஒரு காரே வாங்கணும் ஆசைப்பட்றீங்க, அந்த கார் வந்து 20 லட்சம்னு வச்சுக்கிங்க, ஆனால் அறிவு சொல்லுது உங்கள்கிட்ட அவ்வளோ அமௌண்ட் இல்லை, அந்த கார் வேணாம், நீ வந்து ஒரு 10 லட்சரூபா கார் வாங்கினீங்கன்னா கடன் இல்லாமல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம வந்து அறிவு சொல்கிறத கேட்காம, ஆசை சொல்கிறத கேட்டு நீ 20 லட்சரூபா கார் வாங்கிட்டு வச்சுக்கிங்க, வாங்கி 1 மாதம் ஒன்று பழைய கார் ஆகிடும். அப்புறம் அதை விட 100 சூப்பர் கார் வந்திருக்கும், அதை பார்த்தோன்னா இது இதுக்கு பதில் இதை வாங்கியிருக்கலாமோ அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அப்போ அதுக்கு வாங்க போனீங்க அப்படின்னா, இந்த காரை விற்றீங்கன்னா ரொம்ப தள்ளி விற்கணும், அப்புறம் அதை வாங்கினீங்கன்னா கடனாளியாக தான் ஆகிடுவீங்க. ஆசைக்கு பின்னாடி அறிவு போச்சுன்னா நம்ம சிக்கலில் போய் மாட்டிக்குவோம். அறிவுக்கு பின்னாடி நம்ம முயற்சி பண்ணோம்னா அறிவுக்கு பின்னாடி ஆசை வரணும். நம்முடைய அறிவு என்ன சொல்லுதோ அதுக்குள்ளார ஆசையை வச்சுக்கிட்டோம், வேலையை செஞ்சோம்னா அது வந்து பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையாக அமையும். ஓகே, அறிவுக்கு பின்னாடி தான் ஆசையை வச்சுக்கணும். அப்போ வந்து என்னென்னா, நம்ம பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலை தேவையான வேலையாக இருக்குன்னா, நீ அதை செஞ்சு தான் அவனு முடிவு பண்ணின்னு வச்சுக்கிங்க, உங்களுடைய ஆசையும் அது ஒத்துழைக்கும், மைண்ட் அது ஒத்துழைப்பு கொடுத்துரும். நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். அறிவுக்கு பின்னாடி ஆசை வரணுமா, ஆசைக்கு பின்னாடி அறிவு வரணுமானு நம்ம முடிவெடுக்க வேண்டியது நம்ம தான். ஓகே சார். ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் சிறப்பு உயர்நிலை தியான முகம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. 13/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 15/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. தியானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை, ஆனால் பொருளாதாரம் புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலை அடைய தியானம் தேவை. அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் அளித்து செய்யக்கூடிய தியானம் மிக சிறப்பு. அத்தகைய சிறப்பு வாய்ந்த 5 வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத்தையாவால் நேரடியாக கற்றுத்தரப்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த தியானத்தில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைன் முன்பதிவுக்கு www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் 9942219605 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.